சரி, தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து வர கொலைகள் வந்து உண்மையிலே நமக்கு பெரிய கவலையும் ஆச்சரியத்தையும் அளிக்குது. நேத்து ஒருத்தனை வந்து காரைக்குடி இல்லையா, காரைக்குடியில் வெட்டி கொண்டாங்களே அஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி கொண்டாங்க. இன்னைக்கு வந்து 3 கொலை. உண்மையிலே இது தமிழ்நாடு தானான்ற ஒரு கேள்வி எழுப்புது. கொசூரில் நடந்த அந்த ஃபினான்ஷியர் அவருடைய கொலை பற்றி சொல்ல ஆரம்பிச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்தில். ஓகே, சொல்லு. ஒசூர் சார், ஒசூரை சேர்ந்த, ஒசூரில் இருக்கிற சாந்தி நகர் சாந்தி நகரை சேர்ந்த ஒரு தான் சார் இந்த கேசவன் அப்படிங்கிற ஒரு 45. இவர் வந்து பிரபலமான ஒரு ஃபினான்சியர். அப்புறம் வந்து இந்த மணல் சப்ளை பண்ற ஒரு செங்கல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இயற்கை வளத்தை அழிக்கிறவர். இப்படி இருக்கும்போது இவர் நிறைய கடன் கொடுப்பாரு. வட்டிக்கா? வட்டியை கொடுப்பாரு சார். அநியாயம் கடன் கொடுக்க கூடாது, வட்டிக்கு கொடுக்குறாருன்னு சொல்லணும். வட்டிக்கு கொடுப்பாரு. இப்படி இந்த வட்டி கொடுக்குறவர்ல ஒருத்தவர் தான் சார் இந்த மோகன் அப்படிங்கிற ஒருத்தவர். வட்டிக்கு வாங்கினவர் வட்டிக்கு வாங்கினவரையும் ரொம்ப தொல்லை பண்ணியிருக்காரு. அநியாய வட்டிக்கெல்லாம் வாங்கியிருக்கிறார் இவர். இப்படி இருக்கும்போது இவர் ஒரு அழுத்தத்துக்கு அப்புறம் இவர் ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு இதாகி ஒரு மோகன்ங்கிறவர் வந்து மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டு இவர் ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் வந்து இவரை வந்து இன்னைக்கு காலையில் சரியாக 1:30 இவர் வந்து அந்த மல்லச்சத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவர் பைக்கில் வரும்போது ஒரு 8 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து காரில் வந்து இறங்கி மர்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு மர்டர் எப்படி மர்டர்னா சாதாரணமாக ஒரு புரூட்டமான ஒரு மர்டர். இவரோட எப்படின்னா ஃபஸ்ட்டு கையை காலில் வெட்டியிருக்காங்க. கையை காலில் வெட்டினோன்னு இவரோட முதல் சேர்த்துருக்காங்க, ஆசிட்ல முக்கி சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட ஃபோனையும் தூக்கி ஆசிட்ல போட்டு அழிச்சிட்டு இவரை பாதியில் பெட்ரோல் ஊற்றி கொண்டுட்டு இவங்களை எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். இது குறித்து வந்து அந்த போலீஸர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதே மாதிரி தூத்துக்குடியிலேயே ஒரு கொலை இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க சார். இந்த தூத்துக்குடியில் நடந்த கொலை வந்து ஒரு சிறுவன் சார், 17 வயசு சிறுவன். இது என்ன பிரச்சனைனா தகாத ஒரு அம்மா வந்து ஒரு சுடலைமணி அப்படிங்கிற ஒரு தவிர்ட்ட சாரி சுடலைமணி ஆமாம் சுடலைமணி தான் சுடலைமணி அப்படிங்கிற ஒருத்த தகாத உறவு வச்சுருக்காங்க. இது வந்து இந்த பையனுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேன்றுச்சு. கணேசன் இந்த பையன் பேர், 17 வயசு. இந்த அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த சுடலைமணி சரி கணேசன் சரி. இப்படி இருக்கும்போது நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு 8:30 அளவில் டிஎம்சி நகரில் வச்சு அந்த கணேசனை இவர் சுடலைமணி கொண்டுடுறாரு. கொண்டோடனையும் கொண்டுடுறாருன்னா கை தனியாக கால் தனியாக வந்துருச்சு. அப்படி ஒரு புரூட்டல் மர்டர், அதுவும் புரூட்டல் மர்டர் தான் சார். இது குறித்து தென்பாகம் போலீஸார் வந்து வழக்கு பதிவு இது பண்ணிட்டு வராங்க சார். அதே மாதிரி ராமநாதபுரம் அங்கேயும் ஒரு கொலை இல்லையா, அதை பற்றி சொல்லு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கத்தில் இருக்கிற கீழத்தோல்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து தினேஷ்ன்றவர் இருக்கிறாரு, சாரி சார் அபினேஷ் இருக்கிறாங்க. அபினேஷ்ன்றவர் வந்து ஒரு கொழுந்தையூர்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தினேஷன் ஒருத்தவர் இருக்கிறாரு. இவங்க அபினேஷ் வந்து 35,000 பணத்தை தினேஷ் கிட்ட கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து வாங்கிட்டு தினேஷ் வந்து தராமல் இருந்துட்டு இருக்கிறாரு. கேட்கும்போது இப்போ தரேன் அப்போ தரேன் இந்த மாதிரியான ஒரு செயல் போயிட்டே இருக்குது. திடீர்னுட்டு ஒரு நாள் இவங்க தினேஷ் வந்து ஒரு 5-6 பேர் ஒரு கார் எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு நம்ம பணத்தை கேட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் தினேஷும் அவரோட நண்பர் வந்து நண்பரும் ரெண்டு பேரும் ஒரு திருவரங்கத்தில் மதுக்கடையில் இருந்துட்டுருக்குறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கேயே பார்த்து கேட்குறாங்க, என்னோடய காசு எங்கே என்கிட்ட வாங்கினீங்க இப்படின்ட்டு கேட்டுருக்காங்க. ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆகுது. அந்த இடத்துலேருந்து அவங்க ரெண்டு பேர் கிளம்பி போயிட்டானுங்க அவங்களோட பைக் எடுத்துக்கிட்டு. இவ எப்படி போகிறானடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் இவனுங்க ஒரு அந்த 5 பேர் கொண்ட கும்பல் வந்து கார் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போயிட்டு மோதிடுறாங்க. அந்த மோதி தூக்கி வீசிட்டாங்க ரெண்டு பேரும். அதில் அந்த தினேஷோட நண்பர் வந்து தூக்கி அவன் தான் பைக் ஓட்டியிருக்கான். அவர் இறந்துட்டுருக்கிறாரு ஸ்பாட்டில், அவர் இறந்துட்டுருக்கிறாரு. ரெண்டாவது இவங்க தினேஷன்ன்றவங்க வந்து மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. இது வந்து பக்கத்து அதாவது அந்த மருத்துவமனையில் அனுமதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னா அந்த போலீஸ்லாம் விசாரணைக்கு வராங்க. கீழத்தூரில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க என்னன்றதை விசாரித்து 6 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்குறாங்க. இதில் 5 பேரை வந்து இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் இன்னும் தலைமறைவாக இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து சென்னையில் ஒரு இடத்துல ஐநாவரத்தில் வெடிகுண்டுகள், போலி பாஸ்போர்ட்லாம், பாஸ்போர்ட்டுகள் போலியானன்றதில் பாஸ்போர்ட்டுகள்லாம் கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு, அதை பற்றி சொல்லு. ஐநாவரம் குன்னூர் ஹைரோட் பகுதியில் ஒரு குப்பை தொட்டியில் துப்பாக்கியும் தோட்டாக்களும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில இது கிடச்சிருக்கு. வெடிகுண்டுகள் பாஸ்போர்ட்லாம் கிடச்சிருக்கு. இதை துப்புரவு தொழிலாளர்கள் தான் முத ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அவங்க பார்த்து பதட்டம் அடைஞ்சு போலீஸாருக்கு ஐநாவரம் காவல்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க.
அந்த தகவலின் அடிப்படையில் அங்கே வந்து விசாரணை செஞ்ச போலீஸார் அந்த குப்பத்தொட்டிக்கு அருகாமையில் இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அது ஆராய்ச்சி பண்ணதில் அயனாவரத்தை சேர்ந்த ஜெனிஷா அப்படின்ற ஒரு பெண்மணி தான் இதை தூக்கி வீசிட்டு போகிறதா கண்டுபிடிச்சி அவங்கள விசாரணைக்கு எடுத்து விசாரணை பண்ணுறாங்க. அப்போ அந்த பெண்மணி, நான் தான் அதை வீசினேன், ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி தான் என்னோடய தந்தையார் வந்து மறைந்து போனார், அவரோட பொருட்கள் ரொம்ப நாள் வீட்டில் இருந்தது, அது தேவையில்லைன்னு சொல்லி நான் வீசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து காவல்துறை விசாரிச்சுட்டு வராங்க சார். ஓகே ஓகே. அதற்கு அடுத்தது சென்னையில் புதிய டிராஃபிக் ரூல்ஸு போட்டிருக்காங்களே ஷேக், என்னென்ன அந்த ரூல்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு பயன்படு மக்களுக்கு பயனடை பயன் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும்? ஏற்கனவே வந்து இந்த சிக்னலுக்கு கேமரா மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் போகிறது. யாரெல்லாம் ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்களோ, சாலை விதிகளை யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்க மேலே வழக்கு போட்டு அதுக்கு அபராதம் விதிக்கிறது திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி இப்போ நடைமுறையில் இருக்குது. அதுக்கே பல இயக்கங்கள், இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், ஓட்டுநர் சங்கங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் நேற்று சென்னையுடைய காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிவால் பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. அப்போ வந்து பகல் நேரத்தில் 40 கிலோமீட்டர் வேகத்துலேயும் இரவு நேரத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டியும் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க ரேடார் மூலமாக கண்காணிக்கப்பட்டு அவங்களுக்கான அந்த அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து சென்னையில் இனிமேல் 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனால் நம்ம டிராஃபிக்கை வயலேட் பண்ணுறோன்னு அர்த்தம். நைட்டு 50 கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேலே போனால் நம்ம டிராஃபிக் இல்லை, பகலில் 40 போக முடியாது, ஏன்னா அடுத்த சிக்னல் வந்துடும் இங்கே டிராஃபிக் நெர்ஸ். பட் நைட்டில் இது ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா பெரும்பாலான இந்த பைக் ரேஸு அதுக்கப்புறம் நைட்டு 2 மணிக்கு மேலே வந்து பெரிய இம்போர்ட்டட் ஸ்போர்ட்ஸ் கார் எடுத்துகிட்டு பசங்க போகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது. பட் அது உண்மையிலே இது வரவேற்கணும், அது ஓரளவுக்கு இங்கே உள்ள விபத்துகளை கட்டுப்படுத்தும்னு நினைக்கிறேன். அதற்கு தமிழகத்தில் ஒரு தாஜ்மஹால் சொல்லுகார்த்தி, ஆக்ராவில் காதலுக்காக தாஜ்மஹால் கட்டினாங்க, நான் அம்மாவுக்காக தாஜ்மஹால் கட்டுறேன்னு திருவாரூர் அம்மையப்பன் கிராமத்தில் அமுர்தீன்கிற ஒரு தொழிலதிபர் வந்து அவங்க அம்மாவுக்காக தாஜ்மஹால் கட்டியிருக்காரு. ஜெயிலானி பிவி அப்புறம் ஷேக் தாவூத் இவரோட பையன்தான் அமுர்தீன். ஷேக் தாவூத் சின்ன வயசுல இறந்து அவங்க அப்பா வந்து இவர் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துட்டாரு. 5 பிள்ளைகளையும் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. சரி, அவங்க அம்மா இப்போ 2020 டிசம்பரில் இறந்ததுனால அம்மாவோட நினைவாக ஒரு நினைவகம் கட்டணும்னு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட தாஜ்மஹால் மாதிரியான ஒரு மினியேச்சர், தாஜ்மஹால் மாதிரியே அதே மாதிரி பட் ஒரு மினியேச்சர் சைஸ்ல, ஒரு 1 ஏக்கர் ஒரு ஏக்கர் பரப்பளவில் 5 கோடி மதிப்பில் செலவில் அந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காரு. அடுத்தது சினிமா செய்திகள். சினிமா செய்திகளும் ஒரு முக்கியமான பரபரப்பான செய்தி இருக்குது. கபீஷ், உதயநிதி அவர்களோட படத்துக்கு வந்து இப்போ மாமன்னன் படம் வந்து June 29th ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமசரவணன் அப்படிங்கிறவர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, 2018 கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஏஞ்சல்ங்கிற ஒரு படத்தை வந்து உதயநிதியை வச்சு நான் தயாரித்தேன். கேஎஸ் அதியமானவரோட டைரக்ஷனில் ஆனந்தி பாயல் ராஜ்புத் அவங்க எல்லாரையும் வச்சு உதயநிதியை வச்சு நான் ஒரு படம் தயாரித்தேன். அந்த படத்தை வந்து 13 கோடி ரூபா இது வரைக்கும் செலவு பண்ணி ஒரு 80% ஆஃப் படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து உதயநிதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மாமன்னன் தான் என்னோடய கடைசி படம், இதுக்கு மேலே நான் நடிக்க போகிறதில்ல. அது அஸ் எ மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு அறிவிப்பு. இப்போ மாமன்னனோட ரிலீஸ் டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்படிங்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 80% ஆஃப் படம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 20% தான் படம் முடிக்காமல் இருக்குது. அதோட வந்துட்டு என்னோட அக்ரிமெண்ட் படி இன்னும் 8 நாள் கால் ஷீட் வந்து உதயநிதி எனக்கு தர வேண்டியது பெண்டிங்கில் இருக்குது. அவர் அந்த படத்தை நடித்து கொடுக்கலைன்னா எனக்கு வந்துட்டு இப்போ மாமன்னன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த படம் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிடும், எனக்கு வந்து நஷ்டம் ஏற்படும். அதனால் எனக்கு வந்து அந்த படத்தை நடித்து கொடுக்கணும். அது போக இது வரைக்குமான அந்த நடிக்காமல் இருந்ததுக்காக 25 கோடி ரூபா வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இழப்பீடு கொடுத்துட்டு அவர் நடிக்காமல் போயிடலாம். நடிக்கணும், படத்தையும் முடிச்சு கொடுக்கணும், இழப்பீடும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவரா இருக்குது. இழப்பீடு சொல்லியிருக்கிறாரு. இந்த மனு வந்து இது வரைக்கும் விசாரணைக்கு வரல, மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு ஹைகோர்ட்ல, தாக்கல் பண்ண லிஸ்ட் ஆகல. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.